Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். உடல் மனம் ஆத்மாவை ஒருங்கிணைக்கும் யோகா. 10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி யோகாசனம் செய்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். சர்வதேச யோகா தினம் முதன் முதலாக 2014 துவங்கியது. யோகாவின் முக்கியத்துவம் குறித்து ஐநா சபையில் எடுத்துரைத்தேன். யோகாவின் மகத்துவத்தை உணர்ந்த உலக நாடுகள் அதை போற்றத் துவங்கின. உலகெங்கும் யோக கலை பரவி மக்களுக்கு நன்மை செய்து வருகிறது. இது வெறும் கல்வியோ கலையோ மட்டுமல்ல, நம் உடல் மனம் ஆத்மாவை ஒருங்கிணைக்கும் அற்புத தன்மை கொண்டது. இது தரும் புத்துணர்ச்சி ஆற்றலால் நம் செயல்திறன் அதிகரிப்பதுடன் பதற்றத்தை குறைக்கவும் உதவுகிறது என பிரதமர் மோடி பேசினார். யோக கேவல வித்யா பல்கி ஏக் விஞ்ஞான் பி ஹை. ஆஜ் சூச்சனா கிராந்தி கே தௌர் மே ஹர் ஓர் சூச்சனா சம்சாதனோ கி பாட் ஹை. ஐசே மே மானவ் மஸ்திஷ்க கே லியே ஏக் விஷய பர் ஃபோகஸ் கர் பானா ஏக் படி சுனௌதி சாபித் ஹோ ரஹா ஹை. இஸ்கா பி நிதான் ஹமே யோக சே மில்தா ஹை. हम जानते हैं एकाग्रता मानव मन की सबसे बड़ी ताकत है. योग ध्यान के जरिए हमारा ये सामर्थ्य भी निखरता है. इसलिए आज आर्मी से लेकर स्पोर्ट्स तक में योग को शामिल किया जा रहा है. स्पेस प्रोग्रेस में भी जो एस्ट्रोनॉट्स को ट्रेनिंग दी जाती है उन्हें भी योग और ध्यान की ट्रेनिंग दी जाती है. इससे प्रोडक्टिविटी भी बढ़ती है, सहन शक्ति भी बढ़ती है. आजकल तो कई जेलों में कैदियों को भी योग कराया जा रहा है ताकि वो सकारात्मक विचारों पर अपने मन को केंद्रित कर सके. புகார்கள் வந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அரசு பாடம் கற்கவில்லையா? கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி அதிமுக வக்கீல்கள் அணி மாநில செயலாளர் இன்பதுரை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் குமரேஷ் பாபு அமர்வு விசாரித்தது. மனுதாரர் வக்கீல் செல்வம் வாதிட்டார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் தோற்றுவிட்டது. 51 மேற்பட்டோர் இறந்துள்ளனர். சிகிச்சை பெறுவோரில் பலருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சமும் உள்ளது. கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் இதேபோன்ற சம்பவம் நடந்தது. இருப்பினும் சாராய விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். அரசு வக்கீல் ராமன் வாதிடும்போது எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். விழுப்புரம் மரக்காணத்தில் நடந்த சம்பவம் அரசுக்கு தெரியும். இருந்தும் கடந்த ஓராண்டாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? மரக்காணம் சம்பவத்தில் இருந்து ஏன் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை? கள்ளச்சாராய வழக்குகள் எத்தனை பதிவு செய்யப்பட்டன? மரக்காணத்தில் இதே போல பலர் இறந்த போதும் தொடர்ந்து எப்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது? கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இத்தனை பேர் இறந்திருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கடந்த ஓராண்டாக சாராயத்தை ஒழிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை 26 தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் நீதிபதி விசாரணை. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 50 மேற்பட்டோர் இறந்தனர். பலர் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தை அரசு அமைத்தது. கருணாபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் நீதிபதி கோகுல்தாஸ் விசாரணை தொடங்கினார். என்ன சொல்லணும் அவங்க என்ன 4 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரெஃபரன்ஸை
அவங்க ரெஃபர் பண்ணிக்கிறத பொறுத்து தான் நான் பண்ண போறேன். மற்றபடி இப்போ பிரிலிமினரியில எதுவும் சொல்ல முடியாது. எனி பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் ஃபைண்டிங்ஸ் தான் இன்னும் சொல்ல முடியாது சார். இன்னும் நிறைய பண்ணனும். எஸ்பிஐ மிரட்டிய திமுக புள்ளிகள் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்தவர் மோகன்ராஜ் கள்ளச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார். அவரது பதவிக்காலத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. பலர் கைது செய்யப்பட்டனர். ஒரே நாளில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணி செய்து வந்த 25 காவலர்களை இடமாற்றம் செய்தார். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த மோகன்ராஜ் பணி ஓய்வுக்கு 8 மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார். அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது. ஆனால் அதற்கு போலீஸ் சார்பில் மறுப்பிலான ஒரு மறுப்பறிக்கை வெளியிடப்பட்டது. மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை இப்போதைய கள்ளச்சாராய மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இன்றைய தினமலர் நாளிதழில் மோகன்ராஜ் ஓய்வு பெற 8 மாதங்கள் இருக்கும்போதே விருப்ப ஓய்வில் சென்றதற்கு காரணம் வெளியிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை அவர் முன்கூட்டியே கணித்துள்ளார். ஆனால் கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அந்த பகுதி திமுக முக்கிய புள்ளிகள் மிரட்டியுள்ளனர். போலீஸ் உயர் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்பதால் மோகன்ராஜ் வேறு வழியின்றி விருப்ப ஓய்வில் சென்றார் என்று தினமலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் முன்னாள் எஸ்பி மோகன்ராஜை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் எல்லாம் தெரிந்திருந்தும் தன் கட்சியினரை காப்பாற்ற மக்களை பலி கொடுத்த முதலமைச்சர் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கோரிக்கையின் முதல்படியாக மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஹிட்லர் ஆட்சி, கள்ளச்சாராய விற்பனை ஜோர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச அனுமதி வழங்காததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நாட்டு மக்களுடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சின்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும், மக்களுடைய பிரச்சனை. அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சின்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலட்சியம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது. இதையெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து கூட்டம் போட்டு நடத்துகிறார். ஆனால் இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்கள்? திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர், அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் காவலாளி இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது. கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டுகாலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளெல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த
கருமாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளோ மையப்பகுதியில் இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். ரூபாய் 24 கோடி போதைப் பொருள் வீட்டில் பதுக்கிய கணவன் மனைவி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 50 மேற்பட்டவர்கள் பலியான பிறகு கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் சோதனை நடத்த போலீசாருக்கு டிஜிபி சங்கஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி கடற்கரையை ஒட்டியுள்ள இனிக்கோ நகர் பகுதியில் ஒரு வீட்டில் போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து நள்ளிரவில் அந்த வீட்டில் தூத்துக்குடி போலீசார் சோதனை நடத்திச் சென்றனர். அப்போது மீனவர் நிர்மல்ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி இருந்தனர். யாரோ ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, சோதனை நடத்த அனுமதிக்க மாட்டோம், காலையில் வாங்க என்றனர். போலீசார் எதையும் கண்டுகொள்ளாமல் வீடு முழுவதும் அங்குலம் அங்குலமாக சோதனையிட்டனர். வீட்டின் ஒரு மூலையில் வேஸ்ட் அட்டைப்பெட்டிகள் கிடந்தன. அட்டைப்பெட்டிகளுக்கு மத்தியில் 8 பாக்கெட்டுகளில் ஐஸ் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். நிர்மல் ராஜ், சிவானி இருவரையும் கைது செய்தனர். 4 மாத கைக்குழந்தை இருப்பதாக கூறி போலீஸ் விசாரணைக்கு வர மறுத்தார் சிவானி. கைக்குழந்தையுடன் வாருங்கள் என சிவானி, நிர்மல்ராஜ் இருவரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். நிர்மல்ராஜ், சிவானியிடம் மதுவிலக்கு போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் இந்திய மதிப்பு ரூபாய் 8 கோடி. சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு 24 கோடி ரூபாய். போதைப் பொருளை எங்கிருந்து வாங்கி வந்தார்கள், எங்கு கடத்திச் செல்ல திட்டம் போட்டிருந்தார்கள், இந்த கடத்தலின் பின்னணியில் உள்ள புள்ளிகள் யார் என துருவி துருவி விசாரிக்கின்றனர். மீனவர் வீட்டில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியது தூத்துக்குடியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏர்போர்ட்டில் 1 கிலோ தங்கத்தை போட்டுவிட்டு தப்பிய பயணி. சென்னை ஏர்போர்ட்டில் சுங்க அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை செய்தனர். ஆண் பயணி ஒருவரை சோதித்த போது 710 கிராம் எடையுள்ள தங்க செயின்கள் மற்றும் வளையல்களை அவர் வெளிநாட்டிலிருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. மலேசியாவில் இருந்து 900 கிராம் எடையுள்ள தங்க செயின்களை கடத்தி வந்த பெண்ணும் பிடிபட்டார். சுங்க அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்வதை பார்த்த இன்னொரு பயணி தான் கடத்தி வந்த 1 கிலோ 56 கிராம் எடையுடைய தங்க பசை அடங்கிய 4 பார்சல்களை ஏர்போர்ட்டிலேயே போட்டுவிட்டு எஸ்கேப் ஆனார். ஆக மொத்தம் ஒரே நாளில் 1,67,00,000 ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ 66 கிராம் தங்கத்தை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய பெண் பயணி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். எஸ்கேப் ஆனவர் யார் என விசாரணை நடக்கிறது.